கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை இந்த வேளையிலும் உயிரோடு கூட ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். நம் அமர்ந்திருப்பது அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. கரங்களை நன்காக தட்டலாமா? ஆமென், ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை சேதப்படுத்தவே படுத்தாது. 1,000 shall fall at thy side, 10,000 at your right side, but it shall not come near you. Amen. Hallelujah. கரங்களை தட்டி வசனத்தில் அப்படியே நாம் வாசிக்கிறோமே. சங்கீதம் 91 வசனத்தில் எனக்கு பிடித்தமான ஒரு வசனம், 10 வசனத்தில், ஆகையால் பொல்லாப்பு உன்னை நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. கரங்களை தட்டலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? பொல்லாப்பு என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் வீட்டிற்கு வரவே வராது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் உண்மையாய் சொன்னீங்களோ, விசுவாசத்தோடு கூட சொன்னீங்களோ, கர்த்தர் நிச்சயமாய் உன்னையும் உன் வீட்டாரையும் அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். நாம் எல்லோரும் எழுப்பி நின்ற இந்த வேளையில் அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து துதிக்கு பார்க்கிறோம். இந்த வேளையிலும் துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற அந்த தேவன் நம் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். நமக்கு எத்தனை நன்மைகளை அவர் செய்திருக்கிறார், அவரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அளவிட முடியாத அன்பை நம்மேல் வைத்த தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த வேளையிலும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சேர்ந்து நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவர் நாமத்தை உயர்த்துவோம். உயரமும் உன்னதமும் மானே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் மானே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தார், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தார், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தார், பரிசுத்த ஒருவராய் சாமாமை உள்ள தேவன் அவர், சாவை வென்ற தேவன் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கல்வாரி சிலுவையில் ஏறி பிசாசை தோற்கடித்த தேவன் அவர் ஒருவரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சொல்லுங்க, சேரக்கூடா ஒளிதலில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே போகும் ராஜா. எத்தனை பேர் சொல்றீங்க? இருந்தவரும்
Jesus. Oh, in the night.
ஸ்தோத்திரமே. நன்காக கரங்களை தட்டி, my God is changing every situation. Amen. Hallelujah. அவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தாழ்மையில் இருக்கும் போது அவரை துதியுங்கள், சந்தோஷமா இருக்கும் போது அவரை துதியுங்கள், அழுகிற நேரத்தில் தேவனாகிய கர்த்தரை நாம் துதிப்போம். எல்லா வேலைகளிலும் அவரை நாம் துதிக்க கற்றுக்கொள்வோம். இந்த பாடலை பாடும்பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆசையாய் சொல்லி அவரை நாம் துதிப்போம். ஆமென். நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி, எஸ் ஜீசஸ், வி பிரேஸ் யூ லார்ட். கரங்களை தட்டலாமா? We love you, Jesus. You're worthy of all our praises, Lord.
இருக்கிற இப்பொழுது சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவரை விட்டா நமக்கு யாருமே இல்லை, ஒருவர் கையிலும் நம்மை காப்பாற்ற முடியவே முடியாது. அவருடைய அன்பை மாத்திரம் நாம் பற்றி கொள்வோம். Let us get more closer to Jesus, for He alone is a solution for all that is happening around us. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இயேசுவே, உம்மை விட்டா யாருமே இல்லை ஆண்டவரே. நான் உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ராஜா, I sing it out with all my heart, Lord Jesus. I have nobody other than you to help me, Lord. You are my source this evening. Oh, in this time, as you are even viewing this through your television, just say that, Lord, you are my only source, and I bank on you for everything. For I have nobody else that I bank on, but I trust you, Lord Jesus. I trust on the name above all names. Say it. நீங்கப்பா தேவனே.
ஆண்டவராகிய கர்த்தர் அப்படியாகவே இருக்கிறார். உன்னுடைய சொத்தாக, உன்னுடைய சொந்தமாக. ஒருவேளை அன்பாய் நேசித்தவர்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். இந்த வேளையில் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் முன்பாக செல்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு முன்பதாக சென்று, அவர் சமூகம் நமக்கு முன்பதாக இருக்கிறது, கோணலானவைகளை செம்மைப்படுத்துகிறதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் செல்கிற இந்த பாதையில், இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக நடந்து செல்கிறார். இதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனையோ காரியங்கள் நியூஸில் நாம் கேட்கலாம், thousand may fall on your right side, on your left side, nothing will come near you. Amen. Hallelujah. கரங்களை தட்டலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாங்க, என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் நமக்கு அது ஒன்றும் சேதப்படுத்த முடியவே முடியாது. விசுவாசமா இருங்க. ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசத்தை அப்படியாய் அந்த ஓட்டத்தில் நாம் ஓடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். நன்றாக கரங்களை தட்டி, we love you Lord. And we believe in you, Lord Jesus. Om samogam en munbaga sellum konalanum esmai seiyum en valigal ellam ennai kaakkum padi than thoodarukku kattalaitta en valigal ellam ennai kaakkum padi than thoodarukku kattalaitta. தேவனே, எந்த ஜீவனே என்னில் நீ வாசம் செய்.
அவர் என் சக்தியும் பரிசியும் கேடகமாய் இருக்கிறார். என் நம்பிக்கை அவரே என்று எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை தட்டி. தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணமாவார். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம். என் நம்பிக்கையும் அவரே, அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம். என் நம்பிக்கையும் அவரே, அவர் செட்டையின் அடைக்கலம் புக வேண்டாம், சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டாம், சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டாம், சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டாம், சிறகுகளால் மூடுவார். இந்த 91வது சங்கீதம் அப்படியா எத்தனை பேர் வாழ்க்கையில உண்மையா நடக்கணும்னு நினைக்கிறீங்க? விசுவாசமாய் சொல்லி பாடுகிறவருக்கு கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு பொல்லாப்பு உன்னை நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. எஸ் லார்ட், கரங்களை தட்டி. ஓ, வி லவ் யூ ஜீசஸ். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செத்தையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டாம், சிறகுகளால் இரண்டு கரங்களை அசைத்து. அவர் செத்தையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டாம், சிறகுகள் நேசித்தபடியால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிப்பவர்கள் எல்லாம் கரங்களை நன்காக தட்டி, give a hand of praise unto Jesus. Amen. அன்பான நேயர்களே,